அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கணவன் மனைவி சண்டை ரொம்ப அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அது குறைவில்லாதது. ஒருத்தர் சொன்னார், நேற்று எனக்கும் என் மனைவிக்கும் கடுமையான சண்டை. அவள் என்னை அடிக்க, என்னை அவ அடிக்க, அவ என்னை அடிக்க, என்னை அவ அடிக்க அப்படின்னு பெரும் சண்டையை ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் வழிமறிச்சாரு, நிறுத்து நிறுத்து, அவ என்னை அடிக்க, என்னை அவ அடிக்கவா, அப்போ நீ அடிக்கவே இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதுதாயா சண்டை, அதைத்தாயா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி சண்டைகள் வாழ்க்கை முழுவதும் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து அனுசரித்து போகணும். ஒருத்தர் வந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு, செல்லம் எப்படி இருக்க செல்லம், இங்கே நான் ஒரு இடத்துல இருக்கேன், எதை பார்த்தாலும் நீயாவே தெரிகிற செல்லம் அப்படின்னு ஃபோனில் சொல்லியிருக்காரு. இது இவர் சொல்கிறது இல்லை, தொல்காப்பியரே சொல்லியிருக்கார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கணவன் மனைவி, காதலன் காதலி ரொம்ப அன்பாக அந்யோன்யமாக இருந்தால் இந்த காதலன் பார்க்குற பொருள்கள்லையெல்லாம் அந்த காதலி முகம்தான் தெரியுமா, நோக்குவையெல்லாம் அவையே போறல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பிய வார்த்தை இது. பார்க்குறதெல்லாம் நீயா தெரிகிற செல்லம் அப்படின்னு அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். அந்த அம்மா பெருமை தாங்க முடியல, அப்படியாங்க, எங்கெங்க இருக்கீங்க, அப்படி என்ன நான் எல்லா இடத்துலையும் தெரிகிறேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. நான் வண்டலூர் ஜூவில் இருக்கேன், மிருகக்காட்சி சாலையில் இருக்கேன் செல்லம். இங்கே கரடி, புலி, யானை, சிங்கம், ஏன் குரங்கு, எதை பார்த்தாலும் ஓ மூஞ்சியாகவே இருக்கு செல்லம் அப்படின்னா பாருங்க, வீட்டுக்கு வா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்படியெல்லாம் இருக்கும். டாக்டர்கிட்ட அவசரமாக ஒருத்தன் ஓடியாந்தான் புருஷங்காரன். டாக்டர், டாக்டர் எனக்கு தூக்கத்தில் திட்டுற வியாதி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, அவர் குடும்ப டாக்டர், அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டான். எதுக்குப்பா, இப்போ தான் உன் பொண்டாட்டி வந்து நான் தூக்கத்தில் அடிக்கிற வியாதி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க, என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனையான்னு பாருங்கள். அந்த அம்மா அப்படி வந்தால் இவர் இப்படி வர்றார். இப்படி வந்து விதவிதமாக இருக்கும். 25 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டையே வந்ததில்லை, ஒரே ஒரு தடவை தான் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படிமான்னு அந்த வீட்டுக்கார மாட்ட கேட்குறாங்க இன்டர்வியூவில். கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, ஒரு நாளைக்கு ஒரு 25 தடவையாவது சண்டை போட்டாத்தான் அது வீடாக இருக்கும், சண்டையே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் சண்டை 25 வருஷத்துலன்னா அது எப்படிமா அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, முத தடவை ஒரு தடவை சண்டை வந்துச்சு, அன்னைக்கு போனவர் தான் என் வீட்டுக்காரரு, 25 வருஷமாக இன்னும் வீடு திரும்பலை அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்படி வந்து குடும்ப வாழ்க்கையில் ஒரு அடிதடிகள், சண்டைகள், சச்சரவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வந்து அனுசரித்து போகிறதுல தான் வாழ்க்கையே இருக்குது. புருஷன் பொண்டாட்டியை அடித்தான்னு வச்சுங்களேன், ஒருத்தர் சொன்னார், புருஷன் பொண்டாட்டியை அடித்தா அது பேப்பரில் நியூஸ் ஆகுது, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஆகுது, புருஷன் பொண்டாட்டியை அடித்தான். ஆனால் பொண்டாட்டி புருஷனை அடித்தா மட்டும் அது நியூஸ் ஆகும் ஆக மாட்டேங்குது, கேஸ் ஆகும் ஆக மாட்டேங்குது. சிம்பிளாக உங்களை மாதிரி ஆளுக டிவியில் உட்காந்து ஒரு ஜோக்கடா சொல்லிட்டு போயிடுறீங்க, பொண்டாட்டி வந்து புருஷன் அடித்தாங்கன்றத ஜோக்காக சொல்லிட்டு போகிறீங்க. சினிமாவில் காமெடியனை அடி வாங்க வச்சு அதை ஒரு காட்சியாக மாற்றிட்டு போகிறீங்க, இது என்ன சார் நியாயம் அப்படின்னு அவர் கேட்டார். அது மாதிரி வாழ்க்கையில் அடி வாங்கிறது, அடி கொடுக்கறது இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக, இதெல்லாம் இட்ஸ் ஆல் அ கேம் அப்படிங்கிறான். இது வந்து குடும்ப விளையாட்டில் ஒரு வகை அப்படின்னு அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.